ஜெபம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்றைக்கு நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தைங்க, நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? இன்றைக்கு தேவன் பலமான வார்த்தையாக இதை நீங்களும் நானும் விசுவாசிக்கும்படி தருகிறார். நம்ம செய்கிற ஒரு சில காரியத்தில் பலவீனப்பட்டுறோம். அந்த காரியங்கள் ஒரு பெருசாக இல்லாமல் அது பலனை தராமல் போயிடுதில்ல. ஆமாம் பாஸ்டர், இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய காரியங்களை செஞ்சு பார்க்குறேன், நிறைய ஊழியங்களை செஞ்சு பார்க்குறேன், இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னு என்னென்னவோ யோசிக்கிறேன், ஆனால் ஒன்றுமே என் வாழ்க்கையில் கை கொடுக்கலை. இன்றைக்கி தேவன் உங்களை பார்த்து தான் பலமாய் பேசுகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இது சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி தேவன் உணர்த்துகிறார். ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவலையப்படாதீங்க, நீங்களும் நானும் செய்கிற அந்த காரியம் நிச்சயம் பலனை கொடுக்குற காரியமாக இருக்கும். அது பலனான காரியமாக இருக்கும், அது பெரிய காரியமாக இருக்கும். அந்த காரியத்தினுடைய துவக்கம் இந்த நாளாக இருக்கும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஜபத்தோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்வீங்க, பலப்படுவீங்க. ஏன்னா இது உங்களுக்கான நாள், இது உங்களுடைய நாள். ஆமென். ஜெபம் டிவி ப்ரோகிராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோகிராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.